இலங்கையின் இடைக்கால ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க இன்று தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான ரகசிய வாக்கெடுப்பு இன்று காலை 10 மணிக்கு பாராளுமன்றத்தில் ஆரம்பமானது. 1981 ஜனாதிபதி தேர்தலுக்கான விசேட ஏற்பாடுகள் கட்டளை சட்டத்திற்கமைய பாராளுமன்றத்தில் இன்று வாக்கெடுப்பு இடம்பெற்றது. நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை அறிமுகப்படுத்தப்பட்டதன் பின்னர் புதிய ஜனாதிபதியொருவர் பாராளுமன்ற உறுப்பினர்களின் வாக்குகளின் மூலம் தெரிவு செய்யப்படும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். இதற்கு முன்னர் 1993 ரணசிங்க பிரேமதாச கொலை செய்யப்பட்ட போது வெற்றிடமாகிய ஜனாதிபதி பதவிக்காக அப்போதைய பிரதமராகவிருந்த டி பி விஜயதுங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரினதும் ஒருமித்த இணக்கப்பாட்டுடன் வாக்கெடுப்பின்றே ஜனாதிபதியாக தெரிவானார். எஞ்சியுள்ள 2.5 வருடங்களுக்கு நாட்டை நிர்வகிக்கும் தகுதியை பெற்ற வேட்பாளருக்கு சகல அதிகாரங்களும் வழங்கப்படவுள்ளன. தற்போது தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி தமது விருப்பத்திற்கு அமைய ராஜினாமா செய்யாவிடின் குற்ற பிரேரணையின் மூலம் அவரை பதவியில் இருந்து நீக்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.